வணக்கம் நேர்களே. யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பலய டயபட்டரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நமது நிகழ்ச்சியில் தினமும் கல்வி சம்பந்தமான மேல் ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி ஆலோசகர்கள் சிறந்த முறையில் ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டு மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அதை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்றைய நிகழ்ச்சியிலும் நேயர்கள் நீங்கள் உங்களை கேள்விகள் கேட்பதற்காக கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்று தமிழிலோ ஆங்கிலத்திலோ டைப் செய்து அந்த பக்கத்திற்கு சென்று கமெண்ட்ஸ் வாயிலாகவோ மெசேஜஸ் வாயிலாகவோ உங்களது கேள்விகளை தெரியப்படுத்தலாம். ஹேஷ்டாக் என்ன படிக்கலாம் என்று குறிப்பிட்டும் உங்களது கேள்விகளை நிகழ்ச்சியில் முன்வைக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக கல்வி ஆலோசகரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முன்னாள் துணைவேந்தருமான டாக்டர் ராமச்சந்திரன் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதேபோல் சேலத்திலிருந்தும் கல்வி ஆலோசகர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரலையில் நமது நிகழ்ச்சியில் இணையவிருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன். இன்னும் கூட களத்தில் இருந்து இன்று மாணவர்களும் தங்களது கேள்விகளை கேட்கவிருக்கின்றார்கள். அதாவது இன்று நமது செய்தியாளர் நிஷா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் இருக்கிறார். அங்கிருக்கின்ற மாணவர்களது கேள்விகளை நிகழ்ச்சிக்கு அவர் நிலையில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த மாணவர்களது கேள்விகளும் நிச்சயம் பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும். நிகழ்ச்சியை தொடரலாம். டாக்டர் ராமச்சந்திரன், வணக்கம். இப்போ இருக்கிற ஸ்டேஜில் கவர்மெண்ட் காலேஜஸோட நிலையெல்லாம் எப்படி இருக்கு? கவர்மெண்ட் காலேஜில் சேர்றதுக்கு மாணவர்கள் ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜஸை தவிர்த்து கூட பிரைவேட் போகக்கூடிய சூழல் ஏற்படுதா? அதாவது கவர்மெண்ட் காலேஜ் இப்போ அவ்வளவு அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ப்ரைவேட் காலேஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் நல்லா இருக்குது. பட் ஆனால் நம்ம ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லாத நிலைமை இருக்குது. அப் டு பிஎஸ்சி பிஏனா நம்ம கட்டணமே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கட்டணம் செலுத்த வசதி இல்லாதவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஆனால் கட்டணம் செலுத்த வசதி உள்ளவர்கள் ப்ரைவேட் காலேஜஸை போகிறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் முடித்தவங்களுக்கும் ப்ரைவேட்டில் இப்போ முடிக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து பொதுவாகவே ப்ரைவேட் காலேஜஸ் தான் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸை விட. பட் சில கவர்மெண்ட் காலேஜஸ் வேறு அவங்க ரொம்ப நாளாக நல்ல ஒரு முயற்சி எடுத்து பண்ணக்கூடிய இடங்களில் அங்கேயும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதுவான கோர்சஸ் அதை வந்து சூஸ் பண்ணுறதுல அவங்க எந்த அளவுக்கு குறிப்பாக நுனிப்பாக அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைய இளைய தலைமுறை வந்து இட்ஸ் வெல் இன்ஃபார்ம்டு. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறைய போய் இன்ட்ராக்ட் பண்ணி எந்த வகையான படிப்பு அவங்களுக்கு ஏற்றதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க அதை ரொம்ப பண்ணுறாங்க. எஸ்பெஷலி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே வெரி ஆக்டிவ். அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் நம்ம என்ன ஆகணுங்கிற ஒரு கனவோடு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த படிப்புகளை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்னால் இருந்ததுக்கு விட இப்போதைக்கு அந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் அதே விழிப்புணர்வு வந்து கிராமப்புறத்தில் அவ்வளோவாக இருக்கிறதுல அது நமக்கு அது அங்கே அந்த கிராமப்புறத்தை நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி. சரி சார், தொடர்ந்து பேசலாம். சேலத்தில் கல்வி ஆலோசகர் திரு ஸ்ரீனிவாசன் இருக்கிறார். திரு ஸ்ரீனிவாசன், தற்பொழுது இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கணிசமாகவே மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வரும் என்றும் கூட கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு தான் அவர்கள் பதிவு செய்தும் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் மாணவர்கள். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக சார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உருவாகிறது. ஆனாலும் படிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது. இப்போ குறிப்பாக அகில இந்திய அளவில் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 1600,000 என்ஜினியர் கிராஜுவேட்ஸ் வெளில வராங்க. பட் சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் 50% பேருக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. இப்போ கொஞ்சம் மற்றவங்க வந்து ஒரு சுமாரான வேலைகளோ அல்லது அவங்க படித்த படிப்பை விட கொஞ்சம் தகுதி குறைவான வேலையிலோ வந்து சேர வேண்டிய ஒரு நிலை உள்ளது. இது வந்து அதனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 100% வேலை வாய்ப்பு உறுதியாக சொல்லலாம். படிப்பு கூட அவங்க வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸையும் சோசியல் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணணுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அவசியமாகிறது. இதையும் சேர்த்து பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக பொறியியல் படிக்கிறவங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் உறுதியாக ஒரு 70% இருக்குன்னு சொல்லலாம் சார். பசன், உண்மையிலேயே பெற்றோர்கள் இந்த ஒரு நிலையை எப்படி பார்க்கிறார்கள்? பொறியியல் படித்துவிட்டு முடித்த மாணவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை குறைகிறது என்று பார்க்கிறார்களா, அல்லது மாணவர்கள் பொறியியலை சரியாக படிக்கவில்லை என்று பார்க்கிறார்களா? குறைவு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. அதுக்கு வேலை குறைவுக்கு இரண்டு காரணங்கள். அதாவதுங்க, இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு தரமாக இந்த கல்லூரியில் படிக்கிறார் அப்படின்னா
மூணு ஆண்டுகளில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் இல்லை 1.5 லட்சம் ரூபாய் தான் செலவாகிறது. பொறியியற் படிப்புக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகிறது. அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அது சிரமமாக ஒரு கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 1 டிகிரி மட்டுமே முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. வேறு இன்ஜினியரிங்கில் ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிக்கிறவங்க ஒரு 60%, 70% வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் அதற்கு மேல் சம்பளம் அப்படிங்கிற நிலைமையில் சேர்றதான் இன்றைக்கும் யதார்த்தமாக இருக்குங்க. பட்டு நம்ம இதே அளவுக்கு ஒரு 3 லாக் ருபீஸ் சேலரியில் வந்து மற்ற ஸ்ட்ரீம்லேருந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து எம்ஃபில் முடித்து அப்புறம் திருப்பி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதனால் டோட்டலாக நீங்கள் ஒரு எண்டு ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 3 லாக் ருபீஸ் பர் ஆனம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த நேரத்தில் ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸ்குள்ளே படிப்பாக வந்து இன்றைக்கும் பொறியியல் இருக்குங்கிறது தான் யதார்த்தம் சார். சரி, தொடர்ந்து பேசலாம். நேர்களை இந்த நேரம் நமது செய்தியாளர் நிஷா சென்னையில் ஈசிஆரில் இருக்கக்கூடிய வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் இருக்கிறார். அங்கிருக்கின்ற மாணவர்களது கேள்வி என்ன என்பதையும் நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அவரோடு பேசலாம். நிஷா, இனி நீங்கள் தொடருங்கள். நிஷா, நிச்சயமா வசந்த், இப்போ நம்ம இருக்கிறது சென்னை ஈஞ்சம்பாக்கம்ல இருக்கிற வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இங்க வந்து அவங்களோட ஃப்யூச்சர் கெரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றின கேள்விகளை கேட்கறதுக்காக சில ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இங்கே நம்மளோட அவங்க கூட நம்மளோட கெஸ்ட் ஒருத்தவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸஸ் மீனாட்சி ரமேஷ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட க்வெஸ்டினுக்கு போயிடலாம் வசந்த். எனக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் இப்போது அடுத்த 4 வருஷத்தில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே மேம், இப்போ அவங்க உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ரோபோட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான கெரியர், எந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி எந்த காலேஜில் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். மைக் பாஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு இன்புட் கொடுக்கணும்னா? எஸ் மேம். அவங்க எந்த மாதிரி எந்த அவங்க ரோபோட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்ன்ற ரோபோட்டிக்ஸ் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இண்டிஜினஸாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரோபோட்டிக்ஸ் சென்டர்ஸ்லாம் இருக்குது, நிறையா ரோபோட்டிக்ஸ் சென்டர்ஸில் அதில் வந்து மெக்கனைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க மூலமாக வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிவர்சிட்டியில் இந்த ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு இருக்கும். அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன, என்ன மாதிரி படிப்பு தேவை, அதுக்கு ஃபிசிக்ஸ் தேவையா, மேத்ஸ் தேவையா, மெக்கானிக்ஸ் தேவையா, இந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் வந்து என்னென்ன தேவைங்கிறத முதல்ல புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும். இதுக்கு மேலே இன்புட் கொடுக்கணுன்னா உங்கள் இதில் அமைப்பில் யாரான பதில் சொல்ல விருப்பப்பட்டாங்கன்னா பதில் சொல்லலாம். ஓகே மேம், அடுத்தது இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நான் 12th அப்புறம் ஜெனட்டிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். இந்தியாவில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் கேள்வி இன்னொரு தடவை கேளுங்க. நான் 12th அப்புறம் ஜெனட்டிக்ஸ் பண்ணலான் இருக்கேன், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மாலிகுலர் பயோடெக்னாலஜி. இந்தியாவில் வாய்ப்பு இல்லை இல்லைன்னு வாங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ மேம், இவங்க ஜெனட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் மேடம்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஜெனட்டிக்ஸில் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும் எல்லா பசங்களுக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக்ஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த ஜெனட்டிக்ஸில் குவாலிஃபை பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கவுன்சிலிங் செஷன்ஸ்லாம் நிறைய நடக்கிறது. ஸோ அந்த கவுன்சிலிங் செஷன்ஸில் எந்த காலேஜில் எந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸில் பயோடெக்னாலஜி அந்த ஜெனட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கெல்லாம் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்கெல்லாம் தேவை. அது வந்து ஒரு பள்ளியில் எங்கள் பள்ளியில் அந்த மாதிரி கொடுக்குறோம் நாங்கள். இதை தவிர உங்களுக்கு ஏதான இன்புட் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்கள் நிலைய சார்பில் யாரானு கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். கவுன்சிலர்ஸ்னு இருந்தாங்கன்னா இது படிக்கலாம் என்ன படிக்கலான்னு சொல்லி. அது மட்டும் இல்லை மேடம், இப்போது மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே ஃபாரின் போனால் தான், எஸ்பெஷலி ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரீஸ் போனால் தான் வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கண்ட்ரியில் படிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபாரின் போக இஷ்டம் இல்லாமல் இந்தியாவிலே படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்தியாவில் ஜெனட்டிக்ஸ் படிக்கிறதுக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் மேம்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருக்குது காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது, நிறைய காலேஜஸில் ஜெனட்டிக்ஸ் இருக்குது. எம்எஸ்சி லெவலில், போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் ஜெனட்டிக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ் கோர்சஸ் எல்லாம் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பரிசீலிக்கணும் நம்ம, அதை வந்து ஆராய்ந்து இந்த வெப்சைட்டில் பார்த்து இந்த காலேஜஸில் இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா
வெப்சைட்டில் இல்லாத விஷயங்களே கிடையாது. எங்களோட வேல்ஸ் யூனிவர்சிட்டிலேயே நாங்கள் எல்லா கோர்ஸஸும் கொடுக்குறோம். உங்களுக்கு மெடிசன் ஒன்று தான் கொடுக்கல வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். அதனால் ஒரு வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் வடிவமைப்புக்குள்ளேயே நிறையா இருக்குது. ஒரு ஒரு கோர்ஸ் மேரிடைம் பண்ணலாம், இன்ஜினியரிங் பண்ணலாம், பயோடெக்னாலஜி பண்ணலாம், ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், டென்டல் பண்ணலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை தவிர வேறு தானே அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோகிராஃபியில் வேறு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும், இல்லை மைக்ரோபயாலஜியில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பாரிஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை நம்ம எந்த இடத்துல கிடைக்கிறதுங்கிறத நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு வந்து குழந்தைகளுக்கு தகுதி இருக்குது, இந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே தகுதி இருக்குது. எந்தெந்த யூனிட்டில் போய் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு குறிக்கோள் இருக்கணும் அவங்களுக்கு. அந்த குறிக்கோள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல ஆராய்ச்சி நல்லா இருக்குது, எந்த இடத்துல இந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்னு சொல்லுவோம் அது எந்த இடத்துல நல்லா இருக்குது, அப்புறம் அந்த இடத்துல சேஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபிலிப்பைன்ஸ் போனீங்கன்னா மெடிசன் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுங்கிறாங்க. ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை மெடிசன் ரிலேட்டட், சயின்ஸ் ரிலேட்டட்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வர சப்ஜெக்ட் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜெனெட்டிக்ஸ் இட் இஸ் அவைலபிள், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. சயின்ஸ் காலேஜஸில், டிபார்ட்மெண்ட்ஸில், ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மெடிக்கல் ரிசர்ச் காலேஜஸ்லலாம் ஜெனெட்டிக்ஸ் நல்ல துறையில் படிக்க முடியும் நம்ம நாட்டில். ஸோ உங்களோட க்வெஸ்சன் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீராம், நான் 11th இருக்கேன். எனக்கு வந்து ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ஐடி ஃபீல்ட் ரொம்ப டெவலப் ஆகி இப்போது காம்படிஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று ஃபீல்ட் ஐடி மாதிரியே இருக்கா, என்ன மாதிரி படிக்கிறது கொஞ்சம் பலமாக சொல்லுங்கள். ஓகே, நான் ஐடியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், லைக் ஐடி பண்ணணும்னு. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, இதே சினி ஃபீல்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஐடியில் வந்து காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேர் எல்லாருமே இன்ஜினியரிங் தான் போகிறாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஃபீல்ட் இருக்கா? ஓகே, இந்த மாணவரோட கேள்விக்கு ஸ்டுடியோவில் இருக்கிற நம்மளோட கெஸ்டாக பதில் சொல்லுவாங்க. பிள்ளைங்கள் நிஷா, இதற்கான பதிலை பார்க்கலாம். டாக்டர் ராமச்சந்திரன், அந்த மாணவர் கேட்ட ஒரு கேள்வி, அதாவது ஐடி அப்படிங்கும் போது எங்கேயுமே வந்துட்டு இப்போ வேகன்சிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா அவங்க மூணு கேள்விக்குமே நான் பதில் சொல்லலாம். முதல் மாணவர் வந்து ரொபாட்டிக்ஸ் பற்றி கேட்டார். எஸ், ரொபாட்டிக்ஸ் வந்து இப்போ ஒரு எமர்ஜிங் ஏரியா, அதை படித்தா கண்டிப்பாக நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஆனால் ரொபாட்டிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக படிக்காமல் மெக்கானிக்கலையோ மெக்காட்ரானிக்ஸையோ இல்லை கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், அந்த மூணு பிரான்ஞ்சஸுமே ரிலேட்டட் டு ரொபாட்டிக்ஸ் தான். ஸோ அதை படித்தாங்கன்னா அவங்க ரொபாட்டிக்ஸை ஒரு ஸ்பெஷலைசேஷனாக கூட படிக்கலாம், பிஜியாக கூட பண்ணிக்கலாம். ஆமாம், அதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரொபாட்டிக்ஸ் துறைக்குள்ள போகிறதுக்கு மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது க்வெஸ்சன் நம்பர் ஒன். ரெண்டாவது அந்த பொண்ணு கேட்டது, அதாவது ஜெனெட்டிக்ஸ் படித்தா இந்தியாவில் எப்படி வாய்ப்பு இருக்கும், அதுதான் அந்த பொண்ணோட க்வெஸ்சன். ஜெனெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு இந்தியாவில் நிறைய வாய்ப்பு இருக்குது. படித்து முடித்த உடனே நம்ம ஐசிஏஆர், அதாவது இந்திய விவசாய கழகத்தில் நிறைய ஆய்வு கூடங்கள் இருக்கின்றன. அந்த எல்லா லேபிலையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விதை மாற்றங்கள், மரபணு மாற்றங்கள் இந்த பற்றிய ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணுறோம். அந்த ஆய்வுக்கு அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 150-200 விஞ்ஞானிகளை அதை எடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த ஐசிஆர் கூட போகலாம், இல்லாட்டா வெளிநாடுகள் கூட போகலாம். அதனால் அவங்களுக்கு ஜெனெட்டிக்ஸ் படித்தா அந்த மாலிகுலர் பயோடெக்னாலஜியில் நிறைய வாய்ப்புகள் இந்தியாவில் இப்போ எமர்ஜ் ஆகுது. அது தவிர நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்க வந்து இவங்க ஆர்&டி இதை வந்து இந்தியாவில் தான் இப்போ தொடங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 135 பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் அந்த ஆய்வு நிறுவனங்கள் நடத்துது. அதே மாலிகுலர் பயோடெக்னாலஜி, முக்கியமாக ஃபார்மகாலஜி, அதாவது மருந்து சம்பந்தமான ஆய்வுகள், அதை கூட அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்சர். மூணாவது வந்து ஐடி. ஐடி வந்து சேச்சுரேட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க, பட் ஐடி வந்து ஸ்டில் இட்ஸ் அ க்ரோயிங் திங். இன்றைக்கி வந்து ஐடி வந்து எல்லா துறையிலையுமே இருக்குது. முன்னாடி மாதிரி சும்மா டேட்டா மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன், அது மெக்கானிக்கலானாலும் சரி, அது ஏரோநாட்டிக்கலானாலும் சரி, அது எல்லாத்துமே ஐடி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவனோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டு அது நம்ம ஐடி பண்ணலாம். ஓகே, இப்போ ஏரோஸ்பேஸை பண்ணாலும் ஐடி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆட்டோவில் பண்ணாலும் ஐடி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மெக்கானிக்கலும் ஐடி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் எடுத்துக்கிட்டு அது அவன் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ காம்படிஷன் வந்து இட் இஸ் ஒன்லி அப்டர் அண்டர் கிராஜுவேட் லெவல் தான். யூஜி படித்த பசங்களுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்க தவிர அவங்க எம்எஸ் ரிசர்ச் பண்ணியோ பிஹெச்டியோ பண்ணியோ அவனுக்கு வந்து தனி வேல்யூ இருக்கும். ஸோ ஹி கேன் கோ ஃபர்தர் பிஎஸ் ஒரு யூஜியோட நிற்காமல் பிஜி பிஹெச்டின்னு போனோன்னா அவனுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் இருக்கின்ற மாணவர்கள் பல்வேறு நுட்பமான கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் பார்க்கின்றவங்க அனைவருக்கும் இது பயனுள்ள வகையிலேயே அமையவிருக்கிறது. இன்னும் கூட ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அவர்களது கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம். அதற்கான கல்வி ஆலோசனைகள் அவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்குவோர் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பலயா டெபிட்டரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி.
News7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபடரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நிகழ்ச்சி தொடர்கிறது. சேலத்தில் நமது கல்வி ஆலோசகர் டாக்டர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீனிவாசன், தற்பொழுது பொறியியல் சேர விரும்பும் மாணவர்கள் ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இந்த மூன்றுக்குமான எதை தேர்ந்தெடுத்து படிப்பது என்று அவர்கள் குழப்பத்துடனேயே இருக்கிறார்கள். ஒரு தெளிவான சிந்தனை எடுத்துக்கொண்டு அவர்கள் எப்படி இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர்கள் தேர்வு செய்து படிக்க இயலும்? இல்லை, நிச்சயமாக சார், இது ஒரு நல்ல கேள்வி. முன்னாடி கூட ரோபோட்டிக்ஸ் பற்றி கூட ஒரு நேயர் கேட்டிருந்தார். அதாவதுங்க சார், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சமுதாயம் வளர 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 ரிப்பிட்டேட்டிவ் ஜாப் அப்படிங்கிற திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோபோட்னால் வரும், ரோபோ அப்படின்னு இல்லை, எந்த வேலையும் வந்து ஒரு இயந்திரமயமாக்குதல் அப்படிங்கிற வகையில் ரோபோட்டிக்ஸை பார்க்கணும். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனால் அந்த துறை வந்து வேகமாக இந்தியாவில் வளர்ந்துட்டு வருது. ஏன்னா இப்போ லோ எண்டிலெலாம் ஆள் கிடைக்கிறது இல்லை, அது எல்லாமே மெக்கானிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாமே ஒரு ஆட்டோமேஷன் வந்துடுது. அதேமாதிரி இப்போ ஒரு பில்டிங் அப்படின்னா பில்டிங் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பூரா ஆட்டோமேட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முன்னாலே ஒரு ராமச்சந்திரன் சார் அழகாக சொன்னார். அதனால் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் அல்லது பிஇலே இப்போ வந்து மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்துடுச்சு. இதில் வந்து அவங்க அண்டர் கிராஜுவேஷன் எடுத்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து அவங்க ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய யூனிவர்சிட்டிஸில் இந்தியாவில் இருக்குது, அப்ராடில் இருக்குது. உதாரணத்துக்கு யூகேயில் இருக்க பிளைமவுத் யூனிவர்சிட்டி வேர்ல்டு நம்பர் ஒன் இன் ரோபோட்டிக்ஸ் எஜுகேஷன். அது மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து அவங்க ரோபோட்டிக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணுற பட்சத்தில் மிக மிக ஒரு சிறந்த ஒரு 100% இல்லை 200% வேலைவாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் சார். அது ஒரு இப்போ மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறை, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ். சரி, தொடர்ந்து பேசலாம். இனி நிஷா, நீங்கள் அங்கே இருக்கின்ற மாணவர்களது கேள்விகளை தெரியப்படுத்துங்கள். நிஷா, நன்றி வசந்த். அடுத்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மாணவர் தயாரா இருக்காது. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லிட்டு உங்களோட க்வெஸ்சன் சொல்லுங்க. என் பேர் லாக்ஸ்லி. நானும் 11th கிரேட்ல தான் இருக்கேன். இன்னும் 2 வருஷத்துல ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நான் லா பர்சியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு தெரியல. இருந்தால் கூட லாட் ஆஃப் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குன்னு மாதிரி தெரியுது. ஸோ ஃபாரினில் போய் பண்ணலாமா இல்லை இங்கே போய் பண்ணலாமான்னு ஒரு க்வெஸ்சன் ஒன்று இருக்குது. இந்த மாணவரோட கேள்வி, அடுத்து அவர் லா பண்ணுறாரு, அதுக்கு வந்துட்டு ஃபாரின் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது. அதுக்கு சென்னை ஸ்டுடியோவில் இருக்கிற நம்மளோட கெஸ்டோட பதில் பார்க்கலாம். ராமச்சந்திரன், லா படிக்கிறதுக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது? லா வந்து அண்டர் கிராஜுவேட் இந்தியாவில் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம். ஸோ பிஎல் படிக்கிறது வந்து இந்தியாவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியது வந்து ஹி கேன் டூ இட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஏன்னா அவர் எந்த கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகும்னு நினைக்காரோ அந்த கண்ட்ரியை பற்றி லா படிக்க வேண்டியிருக்கும். அது ஒரு மாஸ்டர் லெவலில் படித்தா தான் அது நல்லாயிருக்கும். பட் அண்டர் கிராஜுவேட் வந்து இந்தியாவிலே படிக்கிறோம், அதுக்கு வந்து அவர் வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை. யூஜி இந்தியாவில் படிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பிஜிக்கு ஃபாரின் சூஸ் பண்ணலாம். ஃபாரின் சூஸ் பண்ணலாம். சரி நிஷா, அடுத்த மாணவரது கேள்வி. நிஷா, கண்டிப்பா அடுத்து ஒரு மாணவி தயாரா இருக்காங்க, அவங்களோட கேள்வியை கேட்கலாம். நான் ஆர்கிடெக்சர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆர்கிடெக்சர் வந்து 2 different types இருக்குது. ஒன்று வந்து டைரெக்டாக யூஜி பண்ணுறது, டைரெக்டாக ஆர்கிடெக்சரோட மெயின் 5-year course யூஜி பண்ணுறது. இன்னொன்று வந்து பேசிக்காக 4-year டிசைன் கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது. எது பண்ணுறது இன்னும் பெட்டர்? திரு ராமச்சந்திரன், ஆர்கிடெக்சர் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஆர்கிடெக்சரே நமக்கு நிறைய டிசைன் கோர்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த டிசைன் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆர்கிடெக்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஆர்கிடெக்சர் இஸ் அ 5-year course. அந்த 5 இயர்ஸ் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் படிப்பீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டைரெக்டாக ஆர்கிடெக்சர் போய் சேர்ந்துடலாம். எஸ் நிஷா, அடுத்த மாணவரது கேள்வி. கண்டிப்பா கேளுங்க. அந்த மெடிசன் ஃபீல்டில் எதில் பெனிஃபிட் அதிகம் இருக்கு? ஸோ இந்த மாணவியோட கேள்வி, அவங்க மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் நிறைய ஃபீல்டு இருக்குது, அதில் எந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்து படித்தா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. வசந்த்,
ஓகே, இதற்கான பதிலை டாக்டர் ராமச்சந்திரன் உங்கள்டமே கேட்கலாம். அதாவது யூஜியை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் பொறுத்தவரை எல்லாரும் ஒன்றாதான் படிக்கப் போகிறார்கள். அதையும் தாண்டி பிஜியில் ஸ்பெஷலைஸாக போகும்போது எதை எடுத்து படிப்பது சிறந்தது? இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அதிகம் பேர் எதை தேர்வு செய்து படிக்கிறார்கள்? பிஜி இஸ் எ லாங் ஜேர்னி. ஓகே, மெடிசன் வந்து ரொம்ப லாங் ஜேர்னி. நீங்கள் எம்பிபிஎஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதாவது பிஜி கோர்ஸ் மாஸ்டர்ஸ், அது 3 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எம்சிஹெச் அந்த மாதிரி, அது ஒரு 3 வருஷம் இருக்குது. ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ டோட்டலி இட் பி 5.5 + 3 + 3 12 இயர்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த 12 இயர்ஸ் அந்த லாங் ஜேர்னியில் த லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் எமர்ஜிங். ஸோ அவங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இப்போ கேர்ள்ஸுக்குன்னா வாட் தே கேன் டூ, அந்த மாதிரி இதை போகிறது தான் நல்லது. மோரோவர் மெடிசனை வந்து இட் இஸ் அன் அட்வான்சிங் ஃபீல்ட், இட்ஸ் அ வெரி டைனமிக் ஃபீல்ட். ஸோ எவ்ரி இயர் சம்திங் நியூ கம்ஸ் அப். ஸோ அதை வச்சு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க எம்பிபிஎஸ் முடித்த உடனே அதுக்கப்புறம் பிஜி போகும்போது அப்போது என்ன பிஜி ஐடியா இருக்கோ அந்த பிஜி எடுங்க. பிஜி முடித்த உடனே அந்த பிஜிக்கு அப்புறம் என்ன ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதை சூஸ் பண்ணி எடுங்க. அது இப்போவே டிசைட் பண்ண முடியாதவங்களால், இப்போவே டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, அதுக்காக பொறுமையாக இருந்து வந்து ஒரு யூஜிக்கு அப்புறம் அப்போ இருக்கிற கால சூழலுக்கு ஏற்ப அவங்க வந்து தெரிவு செய்கிறது சரியான ஒரு சாய்ஸாக இருக்கும். நிஷா, அடுத்த மாணவரது கேள்வி. என்னோடய பேர் ஆஷ்டன், நான் 12ஆம் வகுப்பில் படித்து வருகிறேன். என்னோடய கேள்வி என்னென்ன என்றால், நான் 12th முடித்த பிறகு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது இசிஇ பண்ணலாம்னு இருக்கிறேன். அதை அந்த கோர்ஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது சைமல்டேனியஸ் கோர்ஸ் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என் ஜாபுக்கு அப்படின்னு என்னோடய க்வெஸ்சன். ஸோ இவர் இன்ஜினியரிங் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக இன்னொரு ஒரு கோர்ஸும் படிக்கணும்னு ஆசைப்பட்றா. ஸோ இதுக்கு சேலத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசனோட பதில் என்னன்னு பார்க்கலாம். இல்லை, நிச்சயமாக அவருடைய சாய்ஸ் நல்ல சாய்ஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த இரண்டுமே ஒரு பரந்த வேலைவாய்ப்புள்ள துறை. அதாவது எல்லா இடத்துலையும் இந்த இரண்டோடைய அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு துறையுமே இருக்காது. ஸோ அந்த வகையில் அவர் இசி எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இசி எடுத்தவங்க அவங்க வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் சைடில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், கம்யூனிகேஷனில் சிக்னல் ப்ராசஸிங் சைடில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஆட்டோமேஷன் சைடுக்கும் அவங்க மைக்ரேட் ஆகலாம். அதனால் அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்து அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே சில நான் ஃபார்மல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜஸ்லேயே வந்து நல்ல குட் காலேஜஸில் எல்லாமே நார்மலாக ஒரு பிஇ படிக்கிற டைமில் ஒரு 3 நான் ஃபார்மல் கோர்ஸ், ஒரு 30 hours டியூரேஷன் ஆர் 60 hours டியூரேஷன் அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்ன கோர்ஸஸ்ங்கிறது அவர் என்ன ஏரியாவில் இன்ட்ரெஸ்டடோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பண்ணணும். சப்போஸ் இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் சைடில் போகணும் அப்படின்னா பிஎல்சி ஸ்கேடா அது ரிலேட்டடாக வந்து அவங்க வந்து அந்த நான் ஃபார்மல் கோர்ஸ் எடுத்துப்பாங்க. கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக போனீங்க அப்படின்னா அவங்க சிக்னல் ப்ராசஸிங் ரிலேட்டடாக சில நான் ஃபார்மல் கோர்சஸ் இருக்குது, அதை எடுத்துப்பாங்க. இது வந்து அவர் அண்டர் கிராஜுவேட் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் முடிக்கும்போது அவருக்கு எந்த ஏரியாவில் ஈஸியில் எந்த ஏரியாவில் வந்து நம்ம ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நான் ஃபார்மல் கோர்சஸ் குட் காலேஜஸ் ஆர் ஆல்வேஸ் ஆஃபரிங். அது வரும்போது அவங்களே சொல்லுவாங்க இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன என்ன அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாணவர் அப்போதைய சூழ்நிலை சூஸ் பண்ணிக்கிறது தான் அவருக்கு சரியான ஆப்ஷனாக இருக்கும். இணைப்பிளையர்கள் நிஷா, அதுக்கடுத்ததபடியாக ஃபேஸ்புக்கிலும் மாணவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ்புக் கொஸ்டினும் இப்பொழுது பார்த்து விடலாம். ராம்குமார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, விச் இஸ் பெட்டர் டு சூஸ் சார், டீம்டு ஆர் கவர்மெண்ட் காலேஜ்? அப்புறமா இந்த மாதிரி ஐஐடி சிலபஸ் எல்லாம் வந்து டீம்டில் கொடுக்குறதா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் முன் வச்சிருக்கிறாரு. குட் பிளேஸ்மெண்ட்டும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி வந்துட்டு நிறையா மாணவர்கள் பெற்றோர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சார். டாக்டர் ராமச்சந்திரன், இந்த மாதிரி டீம்டில் படிக்கிறது பெஸ்ட்டாக கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறது பெஸ்ட்டாக? சில டீம்டு காலேஜஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஐடி சிலபஸை நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லித்தரோம், வேலைவாய்ப்பும் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மாணவர்களை ஈர்க்கின்ற ஒரு நோக்கா, அல்லது இதுக்கு பின்னால் நிதர்சனம் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இதை செக் வெரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்க தே கேன் கோ டு தேர் வெப்சைட் அண்ட் சி த சிலபஸ் அண்ட் கம்பேர் த சிலபஸ் வித் ஐஐடி சிலபஸ். ஐஐடி சிலபஸ் தான் பண்ணுறாங்களான்னு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைல், எந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டி அந்த காலேஜஸ் இருக்காங்க, எத்தனை பேர் பிஹெச்டியோடு இருக்காங்க, எத்தனை பேர் ஃபாரின் ரிட்டர்ன் இருக்காங்க, எத்தனை பேருக்கு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை தான் அவங்க அனலைஸ் பண்ணணும். பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆனாலும் சரி, டீம் யூனிவர்சிட்டி ஆனாலும் சரி, தே ஹாவ் டு அனலைஸ். அதை அனலைஸ் பண்ணி தான் அவங்களோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு போகிறது தான் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், பிளேஸ்மெண்ட் எல்லாருமே கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே போய் செக் பண்ணணும், அதாவது அவங்களோட அலுமினி கூடையோ இல்லாட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கூடையோ இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோரோடய இன்ட்ராக்ட் பண்ணி வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி, அது செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா
அவங்க என்ன க்ளைம் பண்ணாலும் அதோட ட்ரூ நேச்சர் நமக்கு தெரிஞ்சுப்போம். ஏன்னா டுடே இது வந்து ஒரு எஜுகேஷன் வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ், ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் சால் க்ரைம்ஸ். பட் அந்த க்ரைம்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணணும், ஹூ இஸ் ரியலி கிவிங் வாட், அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. அது சிலபஸ் அலோன் இஸ் நாட் டூயிங் எனி திங். ஓகே, இட் இஸ் யுவர் டேலண்ட் அண்ட் ஸ்கில், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிளேஸ்மெண்ட் எங்கேருந்து வந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் தான் பார்ப்பாங்க தவிர, நீங்கள் வந்து அந்த காலேஜோட பேனரையோ இல்லை அவங்களோட சிலபஸையோ பார்க்கறதில்ல. ஓகே, அதனால் நமக்கு வந்து எந்த இண்டிவிஜுவல் ஆனால் அவன் வந்து ஹீ ஹாஸ் டு இன்க்ரீஸ் த ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ். அப்படி பண்ணிக்கிட்டால் தான் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து எப்போவுமே பிரகாசமாக இருக்கும். சரி சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, கல்வி சம்பந்தமான பல்வேறு விதமான ஆலோசனைகளை நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நிகழ்ச்சி தொடர்கிறது. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் இருக்கின்ற மாணவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் அடுத்த கேள்விகளையும் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்க இருக்கின்றார்கள். என்ன கேட்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அங்கும் நமது செய்தியாளர் நிஷா இருக்கிறார், இனி அவர் தொடர்வார். நிஷா, நீங்கள் அடுத்த மாணவரது கேள்வியை தெரியப்படுத்துங்கள். நிஷா, நன்றி. வசந்த், உங்கள் கேள்வி கேள்வி, உங்கள் பேர் சொல்லி கேள்வி. என் பேர் முருகேஷன், நான் 12th படிச்சுட்ருக்கேன். நான் 12th அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பண்ணலான்ருக்கேன். நான் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் நான் இந்தியாவில் பண்ணலாம், யூகே பண்ணலான்னு நாட் எட் டிசைடட். ஆனால் இந்தியாவில் வந்து இட்ஸ் அ 4-year கோர்ஸ் அண்ட் யூகேயில் 5-year கோர்ஸ். இந்தியாவில் வந்து உங்களுக்கு 4-year கோர்ஸ் ஒன்லி ஸ்டடீஸ், ஆன் ஃபீல்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் யூகே யூஎஸில் பார்த்தீங்கன்னா தே கிவ் யூ ஆன் ஃபீல்ட் ஆக்டிவிட்டி. நீங்கள் போய் 4 இயர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த 5th இயர் நீங்கள் போய் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம். விச் சுட் பி அ பெட்டர் சாய்ஸ் ஃபார் மீ, ஜஸ்ட் வாண்ட். ஸோ இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்கு சேலத்தில் இருக்கிற திரு ஸ்ரீனிவாசனிடம் பதிலை கேட்கலாம். இல்லை, நிச்சயமாக அந்த மாணவர் வந்து வெல் இன்ஃபார்ம்டாக தான் இருக்கார். 4-year அதாவது இன்ஜினியரிங்கை வந்து நம்ம எப்படி அணுகிறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு டிப்ளமோ இருக்குது, ஐடிஐ இருக்குது, டிப்ளமோ இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, மூணு லெவல் இருக்குன்னு. மூணுமே டெக்னிக்கல் எஜுகேஷன் தான். பட் இதில் ஐடிஐ பார்த்திங்கன்னா 90% லேபில் இருப்பாங்க, 10% தான் கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. இதே டிப்ளமோ படிக்கிற மாணவர் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த டைம் லெபோரேட்டரியில் இருப்பார், 50% ஆஃப் த டைம் வந்து கிளாஸ் ரூமில் இருப்பார். வேற இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 6 தியரி 2 லேப் தான் இருக்கும் ஒரு செமஸ்டருக்கு. அப்போது 75% ஆஃப் தி டைம் வந்து அவர் கிளாஸ் ரூம்லேயும், ஒரு 25% ஆஃப் த டைம் தான் லெபோரேட்டரியில். ஏன்னா இன்ஜினியரிங்கில் வந்து ஃபோக்கஸ் வந்து டிசைன். ஸோ டிசைனுங்கிறது மோர் ஆஃப் கான்செப்ட் ஓரியன்டெட். அதனால் அந்த இந்தியாவில் இருக்கிற இன்ஜினியரிங் கரிக்குலத்தில் வந்து மோர் ஆஃப் டிசைன் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கிறனால ப்ராக்டிக்கல் காம்போனன்ட் வந்து குறைவாக இருக்கும். அதே போல் தான் இப்போ பிஹெச்டி டெக்கில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் தான். அந்த 5 இயர்ஸ் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்டேஷன் அதில் அதிகமாக இருக்குது. அது மாதிரி வந்து லிமிட்டடாக 1 or 2 பிளேசஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் இன்ஜினியரிங் எஜுகேஷன் என்ன கான்செப்டில் கொடுக்குறோங்கிறத பொறுத்து அது மாறுபடுது. ஃபாரினில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி வந்து மோர் ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷன் இருக்க மாதிரி வச்சு அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வேணும், அதனால் அவங்க 5 ஆண்டுகள்னு வைக்கிறாங்க. அதெல்லாம் ரெண்டுமே சிறந்தது தான். அந்த மாணவர்களுடைய சாய்ஸ் எதுவோ அதை பொறுத்து அவர் முடிவு பண்ணிக்கலாங்க. நிஷா, அடுத்த மாணவரது கேள்வியை தெரியப்படுத்துங்கள். நிஷா, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கேள்வி கேட்குறதுக்காக இருக்காரு. என் பேர் சாஹில், நான் 12th படிக்கிறேன். 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் படிக்க ஆசை இருக்கேன். அதான் இந்தியாவில் கோர்ஸ் இருக்கா எனக்கு தெரில, அதான் ஃப்யூச்சர் ஃபாரின் கண்ட்ரீஸில் போனோம் எனக்கு தெரில. அதான் படித்து முடிச்சதுக்கப்புறம் பெனிஃபிட் வரவும் எனக்கு தெரில, சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாணவருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது படிப்பு இந்தியாவில் படித்தா நல்லாயிருக்குமா இல்லைனா அப்ராட் போகலாமா அப்படிங்கிறதுலையும் ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அளவுக்கு ஃப்யூச்சரும் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ இதுக்கான பதிலை திரு ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். டாக்டர் ராமச்சந்திரன், ஓகே, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து சொன்ன மாதிரி நிறைய லெவலில் இருக்குமா, டிப்ளமோ, பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், அந்த 3 லெவலில் இருக்குது. நீங்கள் பேச்சுலர் லெவல் படிக்கணும்னா இந்தியாவிலே படிக்கலாம், அதுக்கு மேலே போகணுன்னா நீங்கள் ஹவ் டு கோ அப்ராட்.
அதே மாதிரி ஒன்று ஒரு பேச்சுலர் முடிச்சுட்டு எம்பிஏ கூட படிக்கலாம். எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ் வந்து இப்போ ரொம்ப பாப்புலர். அந்த எம்பிஏ படிக்கணும்னா நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டி நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொடுக்காங்க, அதே நிறைய ட்ரைனிங் கொடுக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் யூ கேன் டேக் இட் இன் அப்ராட் ஆல்சோ. ஸோ அது அகெயின் நான் என்ன சொல்வேன்னா, இங்கே வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் படிச்சுக்கிட்டு ஒரு டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ இங்கே முடிச்சுக்கிட்டு தென் கோ ஃபார் மாஸ்டர்ஸ் அட் அப்ராட். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையும் இருக்கும், அதை பற்றி ஒரு முழுமையான அறிவும் கிடைக்கும். ஸோ அதுதான் நல்ல பிளான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ எல்லா பக்கமும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது, வெளிநாட்டிலையும் இருக்குது. ஸோ இஸ் நோ ப்ராப்ளம் இன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார், இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இன்னொரு மாணவர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தார். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆன் ஃபீல்டில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது படிக்கும்போதே, அதனால் அப்ராட் போய் படிங்க, அது ஒரு குட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே வந்துட்டு இந்தியா தவிர எல்லா நாடுகளையுமே படிக்கிற மாணவர்களுக்கு ஆன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துறாங்களா, இல்லை இந்தியாவிலே அந்த மாதிரி இருந்து தெரிய வராமல் இருக்குதா சார்? இல்லை சார், நம்ம அதாவது நம்மளோட கரிக்குலமும் சிலபஸும் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் ஆன் த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கான்செப்ட்ஸையும் அதையும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டோட இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நமக்கு வந்து நேரடியாக அந்த இண்டஸ்ட்ரியில் போய் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. மூலம் நமக்கு ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இனார்மஸ், அதனால் அதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீ கிட்டத்தட்ட 75 லட்சம் இன்ஜினியர்ஸை நம்ம வந்து விஆர் சென்டிங் தம் அவுட், அந்த 75 லட்சம் பேருக்கும் இண்டஸ்ட்ரியில் போய் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணால் அதுக்கு தகுந்த இண்டஸ்ட்ரீஸ் நம்மகிட்ட கிடையாது. பட் ஃபாரினை பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து ரொம்ப மினிமம் தான், இட்ஸ் இன் தௌசண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் வந்து வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நமக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸை போய் டைரெக்டாக கொடுக்க முடியாது. அது ஒரு பெரிய உண்மையிலே அது ஒரு டெஃபிஷியன்சி தான். பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்டர்ன்ஷிப்ஸுக்கு இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புகிறோம், ப்ராஜெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனோட ப்ராஜெக்ட்ஸ் அனுப்புகிறோம். இன்னும் சில யூனிவர்சிட்டிஸ் நம்ம டீம் யூனிவர்சிட்டி என்ன பண்ணோம்னா, ஒன் செமஸ்டர் அப்ராட், அதாவது அவங்க ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அங்கே படிச்சுட்டு கடைசி வருஷத்தை வந்து ஒரு அப்ராட் யூனிவர்சிட்டியில் படிக்க சொல்கிறோம். அப்போ வந்து அவங்க இந்த இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் தான் அந்த அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி மாடல் அவங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, 2 இயர்ஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி, லேட்டர் 2 இயர்ஸ் வந்து அப்ராட் யூனிவர்சிட்டி. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் நான் இங்கே படிக்கணும்னா ஹார்ட்லி 3 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதே 4 இயர் இன்ஜினியரிங் கோர்ஸ் நான் யூகேல பண்ணணும்னா 25 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ், அதுதான் அதை நம்ம பார்த்துக்கிடணும். எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். நிஷா, அடுத்த மாணவரது கேள்வியை தெரியப்படுத்துங்கள். நிஷா, அடுத்து ஏற்கனவே கேள்வி கேட்ட ஒரு மாணவர் இன்னொரு கேள்வி கேட்கறதுக்காக தயாராக இருக்காரு. நான் திருப்பி பேசுகிறேன், சாரி. ஐடி ஃபீல்டில் வந்து நிறைய பேரை தூக்கினாங்க இப்போ ரீசெண்டாக, லைக் ஜாப் விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. இதே எப்படி ஜாபை செக்யூர்டாக வச்சுக்கிறது நம்ம ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகும்போது, அது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ அதே என்ன பண்ணுறது? இந்த மாணவரோட கேள்வி ஜாப் செக்யூரிட்டி, ஐடி ஃபீல்டில் ஜாப் செக்யூரிட்டி பற்றி பேசுகிறாரு வசந்த். இதுக்கான பதில் பார்க்கலாம். இதற்கான பதிலை திரு ஸ்ரீனிவாசன் நீங்கள் சொல்லுங்கள். ஐடி ஃபீல்டில் எப்படி தங்களுடைய வேலையை அவர்கள் காத்துக்கொள்வது, தங்களை எப்படி அந்த சூழலில் தகவமைத்துக் கொள்வது? இல்லை, நிச்சயமாக சார், இது ஒரு நல்ல கேள்வி. முதல்ல இதே மாணவர் கேட்ட கேள்வியும் ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஐடி ஃபீல்டு வந்து 1995 ஆரிஜினேட் ஆகும்போது வந்து வி வேர் டூயிங் அ கூலி ஜாப், அதாவது அப்ராட்லேருந்து கொடுக்குற வேலையை நம்ம இங்கே செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போ அடுத்த ஸ்டேஜில் வந்து ஒரு 10 இயர்ஸ் லேட்டர் வந்து நம்ம என்ன, வி ஹவ் எவால்வ் கன்சல்ட்டிங் ஒரு அப்படின்ற ரோல். இப்போ வந்து டோட்டல் சொல்யூஷன் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவிலே ஐடி கம்பெனிஸ் ஆர் மெச்சூர்டு லைக் அமெரிக்கன் கம்பெனிஸ். அதனால தான் இன்றைக்கி ஐடியில் வந்து வேலை வேணும்னா கொஞ்சம் திறமைகள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு இந்த மாணவர் முதல்ல கேட்டார். அது காரணம் அதுதான், 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து நீங்கள் எனி டிகிரி இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் ஐடிக்குள்ளே போயிட முடியும். இன்றைக்கி டிகிரி கூட சில ஸ்கில் செட்ஸும் இருந்தால் மட்டும்தான் ஐடிக்குள்ளே போக முடியும். தட்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, நாட் ஓன்லி இன் ஐடி, எனி ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அதில் வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது கிடையாது. இப்போ வேணால் வச்சுப்பாங்க, இன்றைக்கி வேணால் போக சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டாக உடனே போச்சுன்னா இன்னும் ஒரு மாதத்தில் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜாப் செக்யூரிட்டிங்கிறது அது ஐடியில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி பல்காக வந்து ஒரு டெசிஷன் எடுத்ததுனால அது பேப்பரில் ஹைலைட் ஆகி மீடியாவில் ஹைலைட் ஆனாலும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியுது. இட் இஸ் தேர் இன் எவ்ரி இண்டஸ்ட்ரி, எவ்ரி என்ன ஜாப். அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக அந்த ஜாப் செக்யூரிட்டியை பற்றி இந்தியாவில் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்ல. காரணம், ஒரு வேலை போனால் அடுத்து ஒரு மாதத்தில் இன்னொரு வேலை வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யாரும் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படிங்க, எப்பவுமே என்ட்ரி லெவல் தான் ஒரு கம்பெனிக்குள்ள நுழையிறது தான் கஷ்டம். ஒன்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டோன்னா அப்புறம் ரிப்பீட்டடாக வந்து கெட்டிங் எ ஜாப் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். சரி, தொடர்ந்து பேசலாம்.
டாக்டர் ராமச்சந்திரன், இந்த சமயத்தில் உங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த மாதிரி இப்போ வந்து 5, 6, 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாணவர் இருக்கிற வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு தான் வந்து ஐடி ஃபீல்டிலிருந்து வேலைகள் வந்து அதிகமாக போச்சு. சமீபத்தில் கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வந்திருக்கு, எல்லாருமே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு படிக்கும்போதே நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்திலே போயிட்டு இருக்கிறாங்க. வேலை கிடைச்ச பிறகும் கூட மறுபடியும் ஒரு ஓட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. இது இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி நிலைமை ஏற்படுதா? இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு என்ன காரணம் சார்? எல்லா பக்கமே இது வந்து ஒரு அவசியமான ஒன்று. அதாவது எல்லா ஃபீல்டுமே வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, எல்லாமே டைனமிக் ஃபீல்டு. நாலேஜ் இஸ் வெரி டைனமிக், ஸோ இட் இஸ் கீப்பிங் ஆன் அட்வான்ஸிங் எவ்ரி செகண்ட். அப்போ நீங்கள் ஒரு ஜாப் இருக்கணும்னா யூ நீட் டு நோ மோர் அபவுட் த ஜாப். அந்த ஃபீல்டு உங்களுக்கு என்ன இருக்குமோ அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் யூ கேன் கான்ஸ்டன்ட்லி மூவிங் வித் த நாலேஜ். அதுதான் அப்டேட்டிங் ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த ஜாப்க்கு போனாலும் சரி, எல்லா வயசுமே லேர்னிங் இருக்கணும். அதான் லேர்னிங் வந்து நம்ம லைஃப் லாங் லேர்னிங் சொல்கிறோம். லேர்னிங் வில் நெவர் ஸ்டாப். ஓகே, பிடெக் இன்றைக்கி நம்ம ஐடி படிக்கிறது, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இன்றைக்கி துணை பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, நெட்ஒர்க் செக்யூரிட்டி, அது மாதிரி ஒவ்வொரு டே பை டே இது வந்து இட் இஸ் க்ரோயிங். அப்போ நம்ம வேலை இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் நமக்கு என்னது, நம்ம துறையில் என்ன இருக்குன்னு பார்த்து அதை படிக்கணும். அப்போ சர்டன்லி தே வில் கீப் யூ அப்டேஷன் இஸ் வெரி மச். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களே அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எஸ், பட் ஒன்ஸ் யூ ஆர் ஸ்டாட்டிக்னா தே சே தட் ஓகே திஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். அதுதான் எதுவுமே வந்து நம்ம வி ஷுட் கோ வித் த ஃப்ளோ. அப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அது வந்து நம்மளை வந்து அவங்களுக்கு தேவைப்படும். என்றைக்குமே ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆனாங்க, பெண் கம்பெனிங்க, வென் யூ ஆர் நாட் ரிக்வயர்ட்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா தேவ் சென்ட் யூ அவுட். பட் வென் தே ஃபீல் தட் யூ ஆர் ரிக்வயர்ட்னா தேவ் கீப் யூ. அதுக்கு வந்து யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி அப்டேட். படிச்சுக்கிட்டே தான் படிப்பு என்றைக்குமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லேர்னிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் நிஷா. அடுத்த மாணவரது கேள்வி. அடுத்த மாணவரோட கேள்வி கேட்கலாம். நானும் முன்னாடியே கேள்வி கேட்டிருக்கேன். எனக்கும் ஒரு பயம் இருக்குது என்னோடய ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும்னு லாவில். ஆனால் இது இந்த பயம் என்னென்னா, லா யூஜி பண்ணதுக்கப்புறம் ஃபாரின் போய் பிஜி பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஜாப் எதுனா இன்டர்ன்ஷிப் எதுனா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஏதாவது எடுத்துக்கணுமா, அது என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் கேட்கணும். இந்த மாணவர் ஏற்கனவே லா பற்றின கேள்வி கேட்டிருந்தார். இப்போ இன்னொரு கேள்வி அவர் கேட்குறது, அந்த ஃபாரின்ல அவரோட பிஜியை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வேறு எதுவும் முன்னேற்பாடுகள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு வசந்த் ராமச்சந்திரன். அதாவது அட்மிஷன்ஸ் வந்து பிஜி அட்மிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அவங்க ஜிஆர் எழுத வேண்டியிருக்கும், டோஃபு எழுத வேண்டியிருக்கும். அது வந்து ரெண்டு ப்ரீ கண்டிஷன்ஸ், லாங்குவேஜுக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கும். அது எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்கோர் வச்சு சர்டன் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் போகலாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஹார்வர்ட் போகணுன்னா யூ ஹவ் டு டேக் சம்திங், இன்னொரு ஜெர்சி யூனிவர்சிட்டி போகணுன்னா இன்னொரு அந்த மாதிரி இருக்கும். தென் மணி, ஃபண்ட்ஸ், ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஆர்கனைஸ் யுவர் ஃபண்ட்ஸ். இப்போ நிறைய பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்காங்க, அதனால் ஃபண்ட்ஸுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஹீ கேன் கெட் அ லோன் அப் டு 15 lakhs இந்த பேங்க் வாங்கிட்டு தான். பட் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் லைக் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட், ஆப்டிடியூட் ரிக்குவயர்மெண்ட்டாக அவ்வளோ எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணணும். பட் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி. ஒரு சாதாரண யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா சாதாரண ஸ்கோர் போதும், பட் ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா நல்லா ஸ்கோர் பண்ணும். அதை இப்போவுமே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணணும், லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். நிஷா, அடுத்த மாணவரது கேள்வி. அடுத்த மாணவர் கேள்வியை கேட்கலாம். உங்களோட கேள்வி கேளுங்க. So I'm pretty intent on pursuing a degree in engineering after I'm done with 12th, but there are many courses in engineering as you know, but which branch do I choose in engineering that has the highest scope in the future? மேம், ஸோ இவங்க கேட்ட கேள்வி வந்து இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் இன்ஜினியரிங்கில் நிறைய ஃபீல்டு இருக்குது அப்படின்றாங்க. எந்த ஃபீல்டு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்றாங்க, அதுக்கான பதில். இப்போ ஒரு மாணவர் ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுக்கணும்னா முதல்ல ஸ்கோப் வந்து தானாக உருவாக்கிக்கலாம். அவன் அந்த மாணவனுக்கு எந்த துறையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஷோஹேப் மாதிரி பையன் கேட்டான், எனக்கு வந்து ஒரு என்ன கோலில் அச்சீவ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு அவன் செட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு சிவிலில் தான் போகணும், இல்லை மெக்கானிக்ஸில் தான் போகணும், இல்லை எலக்ட்ரானிக்ஸில் தான் ஒரு அந்த மாதிரி ஆணித்தரமான ஒரு ஐடியா மனசில் ஃபஸ்ட்டு வரணும். வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு அமைந்தால் அவன் எந்த ஸ்கோப் வேணால் ஸ்கோப்பை நம்மளாக உருவாக்கிக்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம முதல்ல நமக்கு என்ன ஏரியா இன்ட்ரெஸ்ட்னு வேணும். அந்த ஒரு பேனலிஸ்ட் சொன்னார்,
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தங்க வச்சுக்கிறது ஈஸியாக இது இந்த ஐடி கம்பெனியில் இல்லைன்னா இன்னொரு கம்பெனியில் போகலான்னு சொன்னார். அந்த மாதிரி நம்மக்கிட்ட தகுதி இருந்ததுன்னா வாய்ப்பு தானாக தேடி வரும். அதனால் அந்த ஸ்கோப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த ஸ்கில்லு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருந்து நீ மெக்கானிக்கல் எடுக்கிறியோ இல்லை சிவில் எடுக்கிறியோ இல்லை ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்கிடெக்டோ அதில் உனக்கு அந்த பேஷன் இதுதான் நான் ஆகணும்னு இருந்தால் ஸ்கோப் தானாக தேடி வரும். அதற்கான வாய்ப்பு தான் அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு ஜிஆர்இ எழுதணும், டோஃபல் எழுதணும், ஆப்டிடியூடு, சாட்டு அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பேசிக்ஸாக ஒரு ஃபண்டமெண்டலாக எக்விப் பண்ணி இது வந்து ஒரு சர்வதேச பள்ளி எங்களோட பள்ளி. ஸோ அதுக்கான ஒரு அடித்தளம் நாங்கள் கொடுத்துட்றோம் பசங்களுக்கு. ஸோ இனிமேல் அவங்க என்ன ஸ்கோப்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்தியாவில் எல்லாரும் அண்டர் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் இந்தியாவில் தான் பண்ண விருப்பப்படுறாங்க. அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் தான் அப்ராட் போய் இந்த மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ்னு பண்ணுறாங்க. ஒரு ஒரு கோர்ஸில் துறை எடுத்துகிட்டு அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பண்ணுறதுலேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போலாம் கோருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வருது. அந்த ஒரு பையன் கேட்டான் ஐடி அப்படின்னு, அந்த ஐடியும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. எல்லோரும் இப்போ கோர் சப்ஜெக்ட்ஸுக்கு போகிறாங்க. கோர் எப்போதுமே கையில் ஒரு திறமை இருக்கும். அந்த கை திறமை இருந்ததுன்னா எதில் வேணால் ஐடியும் கொண்டு வரலாம். அந்த மெக்கானிக்கல்லையும் ஐடி கொண்டு வரலாம், சிவில்லையும் ஐடி கொண்டு வரலாம். அதனால் ஐடி துறை ஒன்று தான் இல்லை. அவர் சொல்கிற மாதிரி இன்ஜினியரிங்கில் ஐடி கொண்டு வரலாம். எல்லாமே ஒரு இன்டெகிரேட்டடாக நிறைய காலேஜஸில் இந்தியாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரியல எவ்வளோ காலேஜஸில் கொடுக்குறாங்கங்கிறது. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் டூயல் டிகிரி இருந்தது. இந்த மாதிரி இந்த பையன் விருப்பப்பட்டானா நான் இந்த மெக்கானிக்கல் எடுத்துக்கலாமா சிவில் எடுத்துக்கலாமா, அதோட ஐடியும் கொடுத்துட்டு இருந்தாங்க டூயல் டிகிரிலாம். அது இவ்வளோ தூரம் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்கங்கிறது தெரியல எனக்கு. எவ்வளோ வாய்ப்பு கம்மியாக இருக்குது என்னங்கிறது. அந்த மாதிரி நீ தேர்ந்து எடுத்தேன்னா அந்த ஸ்கோப்பு தானாக தேடி வரும். அதை பற்றி ஸ்கோப்பை பற்றி பிரச்சனையே இல்லை. கையில் திறமை இருக்குது, அறிவு இருக்குது, வளர்ச்சி இருக்குது, உனக்கு அதில் உண்மையான ஆர்வம் இருக்குன்னா தேர்ந்தெடுத்துக்கோ. அதுதான் வந்து ஒரு உன்னோட குறிக்கோளாக இருக்கணும். இப்போ எனக்கு இதுதான் ஆகணும்னு இருந்ததுன்னா வாய்ப்புகள் தானாக தேடி வரும். நிச்சயம் மேடம், அந்த மாணவர்கிட்ட அவரோட கேள்வி கேட்கலாம். உங்கள் கேள்வி கேளுங்க. நான் வந்து சிஏ பண்ணலான்ட்டு இருந்தேன், ஆனால் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு என்னோட குவெஸ்டன். திரு ராமச்சந்திரன், இந்த மாணவர் வந்துட்டு சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு உங்களோட பதில் என்ன? சிஏக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஹி கேன் பர்சியூ ஃபார் த, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஏ எப்போ வேணாலும் பண்ணலாம். அவர் சிஏக்கு வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து சிஏ வந்து இட் இஸ் அ வேல்யூட் எஜுகேஷன். வி ஹவ் காட் லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ். அதனால் இப்போ அந்த ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கே அட்மிஷன்ஸ் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீம் தான் ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஸ்ட்ரீம். ஸோ கண்டிப்பாக சிஏ ப்ரொசீவ் பண்ண தான் சிஏக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவருடைய டவுட் என்ன மாதிரி இருக்குன்னா, இவர் வந்து இப்போ வந்து சயின்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இல்லை. ஹி கேன் ஸ்டில் கோ டு பிகாம், போகலாமே. ஓகே சார், பிகாம் ஒரு சைட் பண்ணி சிஏ வந்து சைட் பண்ணிட்டு ஒரு நல்ல சேஃப்டியா இருக்கும். சரி சார், அடுத்த மாணவரது கேள்வி பார்க்கலாம். நிஷா தொடருங்க. நிஷா, கண்டிப்பாக அடுத்த மாணவரோட கேள்வி கேட்கலாம். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. எனக்கு முன்னாடியே இன்னொரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி என்ன என்றால், நான் ஒரு நல்ல காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறேன். அதில் அந்த காலேஜில் நிறையா கேம்பஸ் இன்டர்வியூக்காக நிறையா கம்பெனிஸ் வராங்க. கேம்பஸ் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணுறேன். அதில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பீப்புள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அங்கே கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதான் என்னோடய கேள்வி. கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதிலாக சேலமில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் கிட்டே கேட்கலாம். இல்லை, அதாவது ஸ்கூலில் இருக்கும்போதே இவ்வளோ விஷயங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நேயர்களுக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, அந்தந்த ஏஜ் ஸ்டேஜுக்கு வரும்போது கல்லூரிகளில் வந்து அதை சொல்லித்தருவாங்க. ப்ளஸ் வந்து இப்போ இந்த வருஷம் ஃபைனல் இயர் ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட் இயர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க என்னெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்கிறது எல்லா கல்லூரியுமே அதை பண்ணுறாங்க. அதனால் அப்போ வந்து அந்த தேர்ட் இயர் மாணவர் செகண்ட் இயர் படிக்கும்போது தெரிஞ்சிடும். அதனால் இப்போ வந்து இந்த மாணவர் வந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்கங்கிறது வந்து இன்னிலேருந்தே ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அவர் வந்து கண்டிப்பாக ஒரு கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சு ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் முடிக்கிற போது அந்த கல்லூரியில் இருக்கிற கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க காலேஜஸ்லேயே அரேஞ்ச் பண்ணுவாங்க என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க, என்ன மாதிரி பதில் சொல்லணும். ப்ளஸ் வந்து ப்ளேஸ் ஆன சீனியர்ஸ் வந்து திரும்பவும் வந்து இப்போ செவன்த் செமஸ்ட்லேயே ப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சிடும் பெரும்பாலும். ஸோ ஒன் மோர் செமஸ்டர் காலேஜ்லேயே இருப்பாங்க. அவங்க வந்து ஜூனியர்ஸ் கூட ஃப்ரீயாக இன்ட்ராக்ட் பண்ணுற இடத்துல ஈஸியாக வந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இன்டர்வியூவில் வந்து ஆன்சர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஸோ இன்றைக்கி இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் இங்கே ரெக்ரூட்மெண்ட்டில் மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஆப்டிடியூட். ஸோ அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். அடுத்தது வந்து குரூப் டிஸ்கஷன். ஸோ தேர் யூ நீட் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி கொஞ்சம் தெரியணும். இங்கிலீஷில் வந்து ஒரு ரீசனபிள் லெவலில் பேச தெரியணும்.
இது ரெண்டும் இருந்ததுன்னா குரூப் டிஸ்கஷன் கிளியர் ஆகும். மூணாவது டெக்னிக்கல் இன்டர்வியூ, இட்ஸ் ஒன்லி ஃபண்டமெண்டல், தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டரில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸில் இருந்தால் அவங்க கேள்விகள் கேட்பாங்க. அது வந்து சப்ஜெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ஒரு ஒழுங்காக படிச்சிருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஹெச்ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேள்விகள் வந்து கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆட்டிடியூட், இந்த பாசிட்டிவ் மனப்பான்மை உள்ள ஒருத்தரா. ரெண்டாவது வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் ஒரு 3 வருஷம் டு 5 வருஷம் இருப்பாரா, 6 மாதத்துலேயே போயிடுவாரா. இந்த ரெண்டு தான் வந்து அவங்க ஆட்டிடியூடு ஹெச்ஆர் இன்டர்வியூவில் அவங்க செக் பண்ணுற விஷயங்கள். இது வந்து என்ன மாதிரி கேள்விகள் இருக்கும், நம்ம ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, இல்லைன்னா அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து சீனியர்ஸ் கிட்டேருந்தும் கல்லூரியில் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம்ஸ். இப்போ நாங்கள்லாம் எங்கள் கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் வந்து இதை ரிலேட்டடாக எவ்ரி இயர் தேர்ட் இயரில் இருக்கும்போது கொடுத்துருவோம். ஸோ தட் ஃபைனல் இயரில் வந்து அவங்களுக்கு பிளேஸ் ஆகல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது. கண்டிப்பாக அடுத்த மாணவி கிட்ட கேள்வியை கேட்கலாம். இங்கே பி ஸ்கூல் பண்ணிவிட்டு போஸ்ட் கிராஜுவேட்க்கு ஃபாரின் போகணுன்னா இன்டர்ன்ஷிப் ரொம்ப கட்டாயமாக இல்லையா? உங்கள் கேள்வி இன்னொரு தடவைக்கு. இங்கே பி ஸ்கூல் பண்ணுறவங்க போஸ்ட் கிராஜுவேட்க்கு ஃபாரின் போகணுன்னு நினச்சாங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் 1 இயர் ஆச்சும் தேவையா, இல்லை அது கட்டாயமாக இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலாக சென்னையில் நம்ம அரங்கத்தில் இருக்கிற திரு ராமச்சந்திரன் கிட்டே கேட்கலாம். நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து ஐ மீன் பிஸ்னஸ் ஸ்கூல் போகிறதே பிஜி தானே போவீங்க, உங்களோட பிஜியே எம்பிஏ கோர்ஸ் தானே போவீங்க இல்லையா? இல்லை அண்டர் கிராஜுவேட் பிபிஏ போவீங்களா? அண்டர் கிராஜுவேட்ஸை இன்டர்ன்ஷிப் கிடையாது. இஃப் இட் இஸ் பிபிஏ யூ டோன்ட் ஹேவ் அன் இன்டர்ன்ஷிப். நீங்கள் வந்து எம்பிஏ ஃபாரின் போனீங்கன்னா அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். நீங்கள் அதர்வைஸ் இங்கே எம்பிஏ இங்கே பண்ணீங்க, தட் இட்ஸ் இட்ஸ் அ பிஜி. ஸோ யூ டோன்ட் நீட் டு கோ ஃபார் அனதர் பிஜி தான், ரைட்? நீங்கள் எம்பிஏ இங்கே எடுக்கீங்கன்னா அதே பிஜி கோர்ஸ் தானே, அதுக்கு இன்டர்ன்ஷிப் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பிபிஏ படித்து எம்பிஏ ஃபாலின் போனீங்கன்னா அகைன் இன்டர்ன்ஷிப் இஸ் அவசியம், நீங்கள் பிபிஏ முடிச்சோன்னே எம்பிஏ போகலாம். நிஷா அடுத்த மாணவரது கேள்வி. அடுத்த மாணவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். என் பேர் கபிலன். நான் வந்து ரோபோட்டிக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஹியூமனாய்டு ரோபோட்டும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இது ட்ரிபிள் இ பண்ணால் தான் ஏஐ பண்ண முடியும், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணால் தான் ஹியூமனாய்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம்னா. வசந்த், இந்த மாணவரோட கேள்வி வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் பற்றி தான் இருக்குது. வசந்த், இதை பற்றி பார்க்கலாம். இதற்கான பதிலை திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழங்குவார். இல்லை நிச்சயமாக, அதாவது ஒரு ரோபோட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்கள் வேணும். ஒன்று வந்து மெக்கானிக்கல் காம்பனன்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணணும், இட் இன்வால்வ்ஸ் மெக்கானிக்கல் காம்பனன்ஸ். ரெண்டாவது பிரெயின் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுது. பவர் சோர்ஸ், அதை ஆப்ரேட் பண்ணுற பவர் சோர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல். ஸோ அதனால் வந்து இப்போ இவர் வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்பைனேஷன் இருக்க மெக்கட்ரானிக்ஸ் அல்லது மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற பிரான்ச்சை அவர் எடுத்து அண்டர் கிராஜுவேட்ஸில் சூஸ் பண்ணார்னா, மற்றது வந்து என்ன எக்ஸ்ட்ரா வேணுமோ. இப்போ எல்லோரும் இப்போ நான் ஒரு கம்பெனி அப்படின்னா 10 துறை நிபுணர்களும் சேர்ந்தால் தான் ஒரு பொருள் உருவாக்க முடியுது. அதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையிலே ஒருத்தர் செய்ய மாட்டார், ஒரு கொலாபரேட்டிவாக தான், ஒரு டீமாக தான் செய்வாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் அந்த ரோபோட்டிக்ஸை உருவாக்குவாங்க. அதனால் வந்து இப்போ அவர் வந்து அதுக்கு தேவையான அடிப்படை இருக்கிற பிரான்ச்சஸ் வந்து மெக்கட்ரானிக்ஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணலாம். ஏன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் வருது. இல்லை அப்படின்னா அவர் வந்து மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பிரான்ச் எடுத்துகிட்டு மாஸ்டர் டிகிரியில் வந்து அவர் வந்து ரோபோட்டிக்ஸ் சூஸ் பண்ணான்னா மற்ற அலைட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க மாஸ்டர் டிகிரி லெவலில். ஸோ அதனால் ஹீ கேன் ஏபிள் டு டூ. நிஷா தொடருங்கள். நிஷா, கடைசி அடுத்த மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாம். My doubt is, suppose I don't do well in my exams. I'd love to do business, but suppose I don't do well, will I still be able to get a job in a good company? Our 12th la suppose olunga marks score pannala appadina business pandra plan irukku appindraru irnala avarku career pathina or bayam irukku. So idukana badala கேட்கலாமா சார்? டாக்டர் ராமச்சந்திரன், உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு. இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாபை விட பிஸ்னஸ் பெட்டர். ஏன்னா ஜாபுக்கு நீங்கள் இப்போ அதை விட யூ கேன் ப்ரொவைட் ஜாப்ஸ். ஓகே, அவருக்கு அந்த ஒரு இன்க்ளினேஷன் எதுன்னா இட் இஸ் பெட்டர் டு பி அன் ஆண்டர்பிரனர். அதுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு ஒரு ஆண்டர்பிரனர் ஆக தான் பெட்டர் தென் கோ ஃபார் ஜாப். பட் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூட கொஞ்சம் ஒரு பேசிக்காக ஒரு டிகிரி தேவைப்படுமே சார்? ஆமாம், அது படிக்கலாமே. இப்போ உங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா ஜாப் கிடைக்காதான், எனக்கு மார்க் குறைஞ்சி போச்சு, ஜாப் கிடைக்கணும், பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேங்காது.
ஸோ தட்ஸ் ஓகே, மார்க் குறைஞ்சா கூட அவன் வந்து ஹி கேன் கெட் அ பேசிக் டிகிரி அண்ட் தென் டூ சம்திங் எல்ஸ், அது பண்ணிக்கலாம். ஆனால் மார்க்கை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஹவு ஹி கெட்ஸ் அ நாலேஜ் அண்ட் ஹவு ஹி கெட்ஸ் ஆட்டிடியூட், அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி சார். நிஷா தொடருங்கள். நிஷா, நிஷா அங்கே இருக்கின்ற மாணவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டார்கள் நிகழ்ச்சியில். So after 12th, I want to become a doctor, like most people. My parents are both IT, so I'll be the first person in the family who's a doctor. Specifically, I want to become a neurologist. So is it better to stay here and study for neurology or go to America? Because cost-wise and education-wise. ஸோ இவருக்கு 12th முடித்ததுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு ஆசை, அது மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜியில் நியூரலஜி பண்ணணும்னு ஆசை. அதுக்கு வந்துட்டு இந்தியாவில் படிக்கலாமா இல்லைனா அப்ராட் போகலாமா அப்படிங்கிறது அவரோட கேள்வியாக இருக்குது. வசந்த், இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். நிஷா, அங்கே இருக்கின்ற மாணவர்களது கேள்விகளை நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்தியிருந்தீர்கள். நன்றி நிஷா. அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கும் நியூஸ்7 சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதோடு நிகழ்ச்சியில் அந்த பள்ளியின் நிர்வாக ஆசிரியர்களும் பலர் கலந்து கொண்டார்கள், அவர்களுக்கும் நியூஸ்7 சார்பாக நன்றிகள். நிஷா, இதை பற்றி பார்க்கலாம். டாக்டர் ராமச்சந்திரன். ஆமாம், அவர் வந்து அவர் என்ன எம்பிபிஎஸ் முடித்தவனே நியூரலஜி பண்ணணும்னு பாடுறாரு. எம்பிபிஎஸ் முடித்தவனே அவர் வந்து இதை ஃபிசிஷியன் சைடாக சர்ஜன் சைடாக போகணும், எம்எஸ்ஆர் எம்டிஆர் பண்ணிவிட்டு. இப்போ எம்எஸ் முடித்தவனே தான் எம்சிஹெச் தான் நியூரலஜி ஸ்பெஷலைசேஷன் வரும். அதுக்கு வந்து இந்தியாவில் வந்து இப்போ நிறைய போட்டிகள் இருக்குது, உங்களுக்கு வந்து 1 in 1000 தான் கிடைக்கும் அதுக்கு. அதே இது அவர் ஃபாரின் போனாங்கன்னா அவருக்கு பண வசதி இருந்ததுன்னா அங்கே கொஞ்சம் காம்படிஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து இதுக்கு எனக்கு ரொம்ப போட்டி ஜாஸ்தி, அவருக்கு நினைச்ச உடனே அது கிடைக்காது. டாட்டா ஹி ஹாஸ் டு பே ஹியூஜ் சம் ஆஃப் மணி. அதுதான் அவ்வளோதான். நன்றி சார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விதமான கேள்விகளுக்கு சிறந்த முறையில் கல்வி ஆலோசனைகள் வழங்கியமைக்காக டாக்டர் ராமச்சந்திரன் மிக்க நன்றி. தேங்க்யூ. அதேபோல் சேலத்திலிருந்து வந்து கல்வி ஆலோசனைகள் வழங்கியமைக்காக திரு சீனிவாசன் மிக்க நன்றி. சீனிவாசன் நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி சம்பந்தமான பல்வேறு விதமான முக்கிய ஆலோசனைகளை பார்த்தோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களது கேள்விகளையும் நீங்கள் ஃபேஸ்புக் வாயிலாக நீங்கள் பதிவு செய்து கொண்டே இருங்கள். பின்வருகின்ற நிகழ்ச்சிகளில் அதற்கான பதிலை பார்க்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கிய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம்.